கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் நாம் இன்றைய நாட்களில் கொல்லும் கொடிய பாவங்கள் என்கிற தலைப்பின் கீழாக தொடர் செய்தியை நாம் தியானித்து கொண்டு வருகிறோம் அதன் அடிப்படையில் இன்றைய நாளின் செய்தி பதினைந்தாவதாக செய்தியாக காணப்படுகிறது இந்த செய்தியின் தலைப்பு சபித்தல் கட்ஸிங் என்று சொல்லுகிறோமே அந்த சபித்தல் இந்த சபித்தலை குறித்து நீங்கள் நன்றாக அறிந்திருக்கிறீர்கள் மற்றவர்கள் ஒருவருக்கு விரோதமாக பேசுகிற பொழுது அந்த பேச்சு முற்றி சண்டையாக மாறி சபிக்கிறதை அல்லது திட்டுவதை நாம் பார்க்கிறோம் சாபமிடுகிற மக்களை நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள் சபிப்பது என்பது அவருடைய வாழ்க்கையில் வழக்கமாக நடக்கிற ஒன்றாக காணப்படுகிறது நீ அப்படி போவாய் இப்படி போவாய் அதாவா இதாவா என்று சொல்லி சபிக்கிற மக்களை நாம் ஒரு சிலரை நம்முடைய வாழ்க்கையில் பார்த்துருக்குறோம் சந்தித்தும் இருக்கிறோம் வாயினால் சாபமிடுகிற மக்களை நாம் பார்த்துருக்குறோம் இன்னும் ஒருவேளை இந்த தமிழக கலாச்சாரத்தில் சொல்ல வேண்டுமானால் சபித்தல் அந்த மண்ணை வாற்றி தூற்றுவது நிமித்தமாக சபிக்கிற மக்களையெல்லாம் கூட நம்ம சமுதாயத்தில் பார்த்துருக்கிறோம் ஆகவே இந்த கேட்ஸிங்கள் இந்த சபித்தல் என்பது ஒரு ஆண்டவர் விரும்பாத குணாதிசயம் வேதம் இதை பற்றி என்ன சொல்லுகிறது என்று பாருங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மத்தேயு ஐந்தாம் அதிகாரம் நாற்பத்தி நாலாம் வசனத்துலையும் லூக்கா ஆறாம் அதிகாரம் இருபத்தெட்டாம் வசனத்துலேயும் இப்படியாக சொல்லுகிறார் உங்களை சபிக்கிறவர்களை ஆசிர்வதியுங்கள் என்ன அர்த்தம்னா சபிக்கிறவர்கள் இருக்கத்தான் செய்வாங்க சபிக்கிறவர்களை நீங்கள் திரும்ப சபிக்காதீர்கள் மாறாக ஆசிர்வதியுங்கள் இதுதான் ஒரு சீஷனின் குணாதிசயம் மற்றவர்கள் சபிக்கிறார்கள் என்று சொல்லி நாம் திருப்பி சபிக்க வேண்டிய அவசியம் இல்லை வேதம் நமக்கு வேறொரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறது அப்படியே அவர்கள் சபித்தார்கள் என்று சொன்னாலும் நீங்கள் அவர்களை ஆசிர்வதியுங்கள் என்று சொல்லுகிறதை பார்க்குறோம் ரோமர் பன்னிரெண்டாம் அதிகாரம் பதினான்காம் வருஷத்தில் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசிர்வதியுங்கள் ஆசிர்வதிக்க வேண்டியது அன்றி சபியாதிருங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் செய்தியை அல்லது சுவிசேஷத்தை அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கோட்பாட்டை அப்போஸ்ட் ஆகிய அப்படியே பின்பற்றுகிறதை பார்க்கிறோம் அது திருச்சபைகளுக்கு சொல்லுகிறதை நாம் பார்க்குறோம் ஒருவேளை அவர்கள் உங்களை துன்பப்படுத்தலாம் நீங்கள் அவர்களை ஆசிர்வதியுங்கள் ஆசிர்வதிக்க வேண்டியது அன்றி அவர்களை ஒருபோதும் நீங்கள் சபியாதிருங்கள் ஒரு விசுவாசி அல்லது ஒரு கடமை மற்றவர்களை சபியாமல் இருப்பது மாறாக அவர்களை ஆசிர்வதிப்பது என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பாடத்தை இந்த நாளில் நாம் கற்றுக்கொள்வோம் நீங்கள் பாருங்கள் யாகோபு மூன்றாம் அதிகாரம் ஒன்பது பத்து வசனங்களை நான் வாசிக்கிறேன் யாக்கோபு மூன்று ஒன்பது பத்து இந்த வசனங்கள் நீங்கள் நன்றாக அறிந்திருக்கிறீர்கள் நாம் எப்படி நாவை கட்டுப்படுத்த வேண்டும் அல்லது அடக்க வேண்டும் என்கிற செய்தியை யாகோபு சொல்லிக்கொண்டு வருகிற வேளையிலே இந்த காரியத்தை சொல்லுகிறார் யாக்கோபு மூன்று ஒன்பது நாவை குறித்து சொல்லுகிறார் அதனாலே நாம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம் தேவுடைய சாயலின் உண்டாக்கப்பட்ட மனுஷரை அதனாலேயே சபிக்கிறோம் நீங்க நீங்க பாருங்க நாவை குறித்து சொல்லுகிற வேலையில் பிதாவாகிய தேவனை இதே நாவினால் தான் துதிக்கிறோம் இதே நாவினால் தான் மனுஷரை சபிக்கிறோம் என்று வேதம் சொல்லவில்லை மாறாக வேதம் சொல்லுகிறது தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷனை ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம் மனுஷனை சபிக்கிறேன் சபிக்கிறீர்கள் என்று சொல்லி வேதம் உண்டாக்கிற வேதம் சொல்லுகிறது தேவனுடைய சாயலாக உண்டாக்கப்பட்ட மனிதன் அப்படின்னா என்னத்துனா தேவனை போல தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு மனிதனை சபிக்கிறோம் என்று வேதம் சொல்கிறது துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது அப்போ என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா இந்த சாபம் என்கிற காரியம் எப்பொழுது வருகிறது என்று சொன்னால் ஒரு சண்டை ஒரு சச்சரவு ஒரு பிரச்சனை என்று வாக்குவாதம் முற்றுகிற பொழுது அந்த நாவை அடக்காத பட்சத்தில் அந்த நாவை கட்டுப்படுத்தாத பட்சத்துல வேதம் சொல்கிறது சபித்தல் வருகிறதை நாம் பார்க்கிறோம் துதிக்கிறோம் நல்லது தான் போற்றுகிறோம் ஆனால் காலத்துக்கேற்ப சமயத்திற்கேற்ப சூழ்நிலைக்கேற்ப இந்த நாவை அடக்கத் தெரியாதபடியினால் அது சபிக்கிறதுக்கு இந்த நாவ் உதவி செய்கிறது ஆகவே நாவை அடக்குகிற வேலையில் இந்த சபித்தலை நம்ம விட்டு தவிர்க்க முடியும் என்பதில் எந்தவித சந்தேகமில்லை தாவிது சொல்லுகிறார் சங்கீதம் அறுபத்தி ரெண்டு நான்காம் வசனத்தின் பிற்பகுதியில் தங்கள் வாயினால் ஆசிர்வதித்து தங்கள் உள்ளத்தில் சபிக்கிறார்கள் இங்கே பாருங்க ஒரு வித்தியாசமான ஒரு மனிதர்களை தாவித சந்தித்திருப்பார் போல இருக்கிறது தங்கள் வாயினால் ஆசிர்வதித்து தங்கள் உள்ளத்தில் சபிக்கிறார்கள் அப்படின்னு என்னன்னா வாயில் ஆசீர்வாதம்தான் ஆனால் உள்ளத்துல நீ அப்படியாவா இப்படியாவா அதாவா இதாவா என்று சபிக்கிற மக்களும் உண்டு ஆகவே அந்த காரியத்தை கூட நாம் செய்ய வேண்டாம் என்று சொல்லித்தான் வேதம் இந்த நாளில் நமக்கு அறிவுறுத்துகிறது ஜெமிப்போம் எங்களே அதிகமாக நேசித்து வலைங்க தேவைங்கள அப்படின்னு இந்த நாளில் இந்த சபித்தல் என்கிற காரியத்தை நாங்கள் பார்க்குறோம் அன்றுட உங்களை சபிக்கிறவர்களை ஆசிர்வதிங்கள் என்று தான் வேதம் கற்றுக்கொடுகிறது அது அன்றுட இயேசு கிறிஸ்துவின் குணாதிசயம் என்று நாங்கள் பார்க்குறோம் இந்த நாளில் அப்பேற்பட்ட ஒரு விசேஷ குணாதிசயத்தை நாங்கள் எங்களுக்கு நீர் உதவி செய்ய வேண்டுமா செப்பிக்கிறோம் உங்களை வாயினால் ஆசிர்வதித்து உள்ளத்தில் சபியாமல் இருக்க நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா செப்பிக்கிறோம் தொடர்ந்து நீர் வழி நடத்துவீராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜெயில் உள்ள நல்ல பிதாவே